கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். யோபின் புஸ்தகம் 22:21 நான் வாசித்தேன். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். பலர் தங்களுடைய வாழ்விலே கேட்கிற கேள்வி என்ன? ஆண்டவரை சேவிப்பதினாலே, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வதினாலே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதனாலே, அவரை ஆராதிப்பதினாலே எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது என்று கேட்கிறார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது என்று கேட்கிறார்கள். இந்த ஒரு கேள்விக்குரிய பதில்களைத்தான் இந்த செய்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை அறிந்து கொள்வது வேறு, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்கிறது வேறு. ஆண்டவரை அறிந்து கொள்வதை நோயிங் காட் என்று சொல்லலாம். ஆண்டவரை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்கிறது நோயிங் அபவுட் காட் என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, ஆண்டவரை அறிந்தவர்கள் அவருக்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள், அவரை தொழுது கொள்வார்கள், அவருக்காக ஊழியம் செய்வார்கள், தேவ பயத்தோடு வாழ்வார்கள். இங்கே வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே யோபியும் புஸ்தம் 22:23 பாருங்கள். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள்ளே மனம் திரும்புகிற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளிலே நாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான நன்மைகள் அல்லது ஏராளமான பலன்கள், ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஒரு ப்ராசஸை போல நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அருமையானுள்ளே, இந்நாட்களிலே ஆண்டவரை நேசிப்பதினாலே, ஆண்டவருக்காக வாழ்வதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நன்மைகள் கிடைக்கும், என்ன பெனிஃபிட் கிடைக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 குறிப்புகளை சொல்கிறேன். அங்கு யோபின் புஸ்தகம் 22:23 அங்கே 23 நான் வாசிக்கிறேன். நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்படியானால் ஆண்டவரை நேசித்து அவருக்காக வாழ்ந்தால் நமக்கு கிடைக்கிற முதல் காரியம் என்ன? நாம் கட்டப்படுவோம். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் பில்ட் அப் லைஃப் என்று சொல்லலாம். கட்டப்படுகிற ஒரு வாழ்வை அல்லது கட்டி எழுப்புகிற வாழ்வை ஆண்டவர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி அவருக்காக வாழ்ந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவார். அங்கே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்புகிற தேவன், ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளை கட்டி எழுப்புகிற தேவனாக அவர் இருக்கிறார். நாம் ஆண்டவரை சேவித்தால் அவர் நம்மை கட்டி எழுப்புவார். கட்டி எழுப்புவதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அக்கிரமத்தை நம்முடைய கூடாரத்துக்கு தூரமாக்குகிற அந்த நல்ல வாழ்வு வாழக்கூடிய கிருபையை தருவார். சகோதரனே, சகோதரியே, வாழ்க்கையில் இடிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கை இடிந்து போனதா? உங்களுடைய உறவுகள் நொறுங்கி போயிருக்கிறதா? நீங்கள் கட்டப்படுவதற்கு முதல் வழி என்ன? ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை நேசியுங்கள், ஆண்டவருக்கு உங்கள் வாழ்வை அர்ப்பணியுங்கள், ஆண்டவரை தொழுது கொள்ளுங்கள், அவருக்காக வாழ்ந்து பாருங்கள், உங்கள் வாழ்வு கட்டப்படும். 2வதாக, ஆண்டவரை நேசித்து அவருக்காக வாழ்வதனால் கிடைக்கிற 2வது பெனிஃபிட், நன்மை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான வாழ்வு, பிளஸ்ஸிங் லைஃப் என்று சொல்லலாம். அங்கே யோபின் புஸ்தகம் 22:25 எடுங்கள். அங்கே 24:25 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும்பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். 24வது வசனத்திலே அவனுடைய செல்வத்தின் ஆசீர்வாதம் அங்கு சொல்லப்படுகிறது. அவ்வளவு செல்வம் இருந்தாலும் 25வது வாக்கியத்திலே அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பசும் பொன்னும் சொக்க வெள்ளியாயிருக்கிறார். தன்னுடைய வீட்டில் இருக்கிற பொன்னை காட்டிலும், ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தை காட்டிலும் ஆண்டவரே நமக்கு பசும் பொன்னாகவும் சொக்க வெள்ளியாகவும் இருக்கிறார். அப்படியானால் அருமையானுள்ளே, ஆண்டவருக்குள் வாழுகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே கட்டப்படுகிற வாழ்க்கையாக மாறும். ஆண்டவருக்குள் வாழுகிற அந்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும்.
அதே சமயத்தில் ஆண்டவரை எல்லாரை காட்டிலும் உயர்ந்த நிலையிலே பார்த்து அதை உயர்ந்த நிலையிலே வைத்து அவரை ஆராதிக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு கிடைக்கும். அருமையானுள்ளே, ஆசீர்வாதம் என்பது உலக பொருள் மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் என்பது ஆவிக்குரிய நிலைமையாகும். உலகத்தின் பொருட்கள், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் குப்பைகள் போல நம்மை விட்டு கடந்து போகலாம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வாழுகிற அந்த நித்திய வாழ்வு, அந்த நித்திய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே முதலாவது கட்டப்பட்ட வாழ்க்கை, இரண்டாவது ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு, மூன்றாவதாக அந்த வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்று சொன்னால், ஆண்டவருக்குள்ளே அர்ப்பணித்து அவருக்காக ஜீவித்தால் நம்முடைய வாழ்வு சக்சஸ்ஃபுல் லைஃப், அதாவது வெற்றி நிறைந்த வாழ்க்கையாக அது காணப்படும். நீங்கள் அதே யோபின் புஸ்தகத்தில் 22 எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே 26 வாசிக்கிறேன். அப்போது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். 27 வாசிக்கிறேன். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். 28 வாசிக்கிறேன். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். 29 வாசிக்கிறேன். மனுஷர் ஒடுக்கப்படும் பொழுது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். 30 குற்றமற்றி இராதவனை கூட தப்பி வைப்பார், உம்முடைய கைகளின் சுத்தத்தின் நிமித்தம் அவன் தப்பி போவான் என்றார். அப்படியானால் ஒரு மனிதன் ஆண்டவருக்காக வாழ்ந்தால் அவன் வாழ்வு கட்டப்படும். ஒருவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் வாழ்ந்தால் அவன் ஆசீர்வாதமாயிருப்பார். ஒருவனுடைய வாழ்வு ஆண்டவருக்குள் இருந்தால் அவனுடைய வாழ்வு சக்சஸ்ஃபுல் லைஃப், ஜெயம் உள்ள ஒரு வாழ்வாக மாறும். அதற்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? 27 நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார், அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். அருமையானுள்ளே, உங்கள் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுப்பார் என்றால் அது சக்சஸ்ஃபுல் லைஃபினுடைய முதல் அடையாளம். ரெண்டாவதாக 28 பாருங்கள். யோபு 22:28 நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். அப்படியானால் இதிலே காரிய சித்தி என்கிற ஒரு பொருள் வருகிறது. அவன் எதை செய்கிறானோ அது வாய்க்கும் என்கிற பொருள் வருகிறது. ஆகவே தான் 28 சொல்லப்படுகிறது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். முதலாவது ஜபத்துக்கு பதில் உண்டு, இரண்டாவது நம்மை ஆண்டவர் காரிய சித்தி உள்ள மனிதராய் மாற்றுகிறார், மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சி வருகிறது. அது மாத்திரமல்லாமல் அங்கே வேதவசனம் சொல்லுகிறதை பார்த்தால், 28 பார்த்தால் நம்முடைய பாதைகளிலே வெளிச்சம் வருகிறது, 29 பார்த்தால் அங்கு மீட்பின் பணி வருகிறது. ஒடுக்கப்படுகிறவர்கள் திடப்படுகிறார்கள், தாழ்ந்தவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், குற்றமற்றி இராதவனை கூட ஆண்டவர் தப்பிவிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வசனம் எதை சொல்லப்படுகிறது என்றால், என்னென்ன காரியங்களிலே நமக்கு ஜெயம் என்றால், ஜபத்திலே, காரியங்களின் சித்தியிலே, நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியிலே, அதே சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாய் சொல்ல வேண்டும் என்றால் அங்கே மீட்பின் பணிகளிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே மன மகிழ்ச்சியிலே, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் வருகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பாதைகளிலே வெளிச்சத்தை தருகிறார், இருளை அகற்றி வெளிச்சமாக்கிறார். இந்த சக்சஸ்ஃபுல் லைஃப் என்பதை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கை சாட்சி நிறைந்த வாழ்க்கை. அதாவது நம்முடைய பணி, நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய ஜபம், நம்முடைய காரிய சித்தி எல்லாவற்றிலும் நாம் சாட்சி நிறைந்து ஆண்டவரை கனம் பண்ணி உயர்த்தி வாழக்கூடிய அந்த நிலையை அவர் தருகிறார். ஆகவேதான் சொல்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து அவரை தொழுது கொள்வோமானால்
கஷ்டப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கென்று வாழ்ந்து ஆண்டவருக்காக ஜீவிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமான வாழ்வாய் மாறும். ஆண்டவருக்கென்று வாழ்ந்து அவரை தொடர்ந்து பின்பற்றுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு சக்சஸ்ஃபுல் லைஃபாக மாறும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் எல் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சாட்சி நிறைந்த வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை தருவார். அருமையானுள்ளே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வேதத்தை வாசியுங்கள், அவரோடு பேசுங்கள், அவருக்கென்று உண்மையாய் வாழுங்கள். அவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையின் அடிப்படையிலே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து அவரை மகிமைப்படுத்துங்கள், கனப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புவார். ஆண்டவர் உங்கள் வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவர் உங்கள் வாழ்வை சக்சஸ்ஃபுல் லைஃபாக, ஜெயங்கொழுகிற வாழ்வாக மாற்றுவார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே என்ன லாபம், என்ன பெனிஃபிட் என்று கேட்கிற மக்களுக்கு உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீ பேசினீர், பேசிக்கொண்டிருக்கிறேன், நன்றி சொல்கிறோம். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே என் வாழ்விலே என் வாழ்க்கையினை கட்டி எழுப்பினீர், என்னை ஆசீர்வதித்தீர், என்னை சாட்சியாய் வாழும்படி உதவி செய்தீர். அதே போல இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.